வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். வணக்கம் கற்றது கையளவு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெம்பளிக்கு வந்துருக்குறோம். நெம்பளி எங்கண்ணா இருக்கு? நெம்பளி வந்து உளுந்தூர்பேட்டை பக்கம் இருக்குது. ஆ நெம்பளி, ஊ நெம்பளி, இது ஊ நெம்பளி. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கருவேப்பிலை சாதமும் கொத்தமல்லி சிக்கன் குழம்பு வைக்க போறாரு நம்ம சாங்க. எப்படி வைக்கிறாருன்றத கடைசியா கொத்தமல்லி போட்டு இருக்காரு. அதெல்லாம் வழக்கமா அதான் பண்றோம். இன்னைக்கு என்ன பண்றாரு பாப்புமா? அது வந்து முன்னாடி டைட்டில் சொல்லிட்டா அது ஒரு வித்தியாசம் போயிடுவா. ஆமா சொல்றாரு. அந்த நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம். அந்த நாட்டுக்கோழி எல்லாம் கொத்தமல்லி அரைச்சி பச்சை மிளகாலாம் அரைச்சி அதுலயே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய போறோம். சரி, எந்த குழம்பு வச்சாலும் கொத்தமல்லி போடுவாங்க? எல்லா குழம்பும் போடலாம்டா. போடா குழம்பு வட்டிக்கல் சொல்லுவாரு, அப்புறம் நீ சொல்லு. கொத்தமல்லி போடாம குழம்பு வைக்க முடியுமா? எந்த குழம்பு வைக்கலாமே? என்ன குழம்பு? மோர் குழம்பு வைக்கலாம், கறி குழம்பு வைக்கலாம். மல்லி, அதாவது கொத்தமல்லின்றது சும்மா வாசனைக்காக தூவுறது, பெரிய பெரிய கடைகள்ல வந்து அழகுக்காக தூவுறது. எனக்கு தெரியல என்ன குழம்புனா. எல்லா குழம்புலையும் கொத்தமல்லி போடலாம். எல்லா குழம்புலையும் கொத்தமல்லி போடுவாங்க. ஆனா எந்த குழம்புல போடாம வைக்கிறது எப்படின்னு தெரியல. போடாம வைக்கிறது எப்படின்னு தெரியல. கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படின்றது தாளிக்கிறதுக்கு போட்டதுன்னா, இப்போ அது ரெண்டுமே நம்ம வந்து ஒரு உணவாக இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோண்ணா. கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி நாட்டுக்கோழி குழம்புண்ணா. இதில் வந்து மல்லி, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் அரைச்சி கறி நம்ம நாட்டுக்கோழியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க போகிறோண்ணா. இன்றைக்கி யார் உணவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்தார்லேருந்து நரிஷா ரோஷிலின் இவங்க வந்து உணவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொழுந்தளம் காய் வருது, காய் இருக்குது. அப்புறம் திரும்ப விதைக்கு எடுத்து வைக்கிறதுனா அது ரொம்ப பயத்திருக்கு. இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஐயா அம்மாப்பா, இதே நல்லா பயத்துப்பா. பப்பாளி பழம் சாப்பிட்லாமா சாருண்ணா? பப்பாளி பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நிலத்தண்டா. இது இந்த பழத்துக்கிட்டா மின்னல் இருக்குதா? இதெல்லாம் கையால் பட்டு மரத்தை எடுத்து அது அது வேணாம். இது மட்டும் போய் அண்ணா கீழே கண்டு கண்டிப்பா நீ பழம் போறோம். அது மேல போனா உள்ள போயிடுவே, மரியாதை வந்துரு. சரிண்ணா, வாடகை பத்தலாம் ஏதாவது புதுசாக கடை வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டா? அதெல்லாம் இல்லை, அங்கங்கே வந்து வெறும் அடுப்பு வந்து பண்ணின்னு இருக்கிறோம். இந்த மாதிரி மழை பெய்யறதுனால வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால் இப்போ பாருங்கள், கொட்டாயில் தான் வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். சொந்த உழைப்பில் வந்து முத முதல்ல ஒரு அடுப்பு ஒன்று வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி தான் ஓப்பனிங் அடுப்பு. ரெண்டாவதுண்ணா. என்னது இந்த ஒன்றுக்கிது? அடுப்பு வாங்கிருக்கிறோம். இப்ப தொடர்ந்து மழை பெய்யறதுனால வந்து விறகு அடுப்புலாம் செட் ஆக மாட்டேங்குது. அப்படி இருக்கிற நேரத்துல சாப்பாடு கொடுத்தாகணும். அந்த மாதிரி நேரத்துல இப்ப வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு அடுப்பு எடுத்துருக்குறோம். ஆனா இது வந்து மழைக்கு மட்டும்தான். அப்புறம் பாரம்பரியம் மழை விட்ட உடனே பழையபடி பழைய குருடி கதை தொடர்ந்து கதை விறகு அடுப்பு தான். முத முத புது அடுப்பு பத்த வைக்க போறோம். அடுப்பு வாங்கினது வந்து சென்னையிலண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடமும் போக போகுதுண்ணா. எல்லா இடத்துலயும் உள்ள மக்களுக்கு வந்து பசியை தீக்க போகுதுண்ணா. இது இப்ப எங்க இருக்கு? சென்னையில வாங்கிட்டு உளுந்தூர்பேட்டையில இருக்கு. அது பாத்தத்தை வச்சுட்டு பத்து வைங்கண்ணா. எரியுங்கண்ணா. இப்போ இந்த சைடு ஃபுல்லா காத்து அடிக்குதுண்ணா. காத்து அடிக்கும் போது வந்து அனல் வந்து இங்க இடத்துல இருக்காது. இப்போ இந்த பாத்திரம் எடுத்து மேல வச்சிட்டோம்னா கரெக்டா எரியும். என்னடா என்ன மாஸ்டர், காத்துதான் வந்து அழிஞ்சிடும்.
சிக்கன் கோழி சரிங்களா, சிக்கன் கோழில இல்ல கொத்தமல்லி நாட்டுக்கோழி குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாமா? கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், தக்காளி பழம், உப்பு, வெந்திய தழை, பூண்டு, குழம்புத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி அதுவும் தான் வச்சிருக்கணும். ரெண்டே அரைக்கணுமா பாண்டே? அண்ணர் அவர்கள் இப்ப சற்று நேரத்தில் அரைத்து எடுத்துக்கொண்டு வருவார். தாங்கள் பிடிங்க தம்பி, சொல்லி விடுவாரா? இது வந்து கருப்பில் சாதத்துக்குண்ணா, இது வந்து ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் வந்து வேற வீடியோவில் வரும். வேற வீடியோவில் வரும். என்னண்ணா மல்லி பசி மிளகாய் அரைச்சதா மிஸ் பண்ணுறோம். நான் கூட ஏதோ மருதாணி தான் போட போறேன். மருதாணியா? மருதாணி எதுக்கு போடுவாங்க? மூஞ்சிக்கு போடுவாங்க. மூஞ்சிக்கு போடுவாங்க எப்பா? அதே பொருட்கள் மிளகாத்தூள் போடுவோம் நார்மல் குழம்பு. நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுருக்கோம், ஜீரகத்தூள் சேர்க்கிறோம். வீட்டுல பண்ணா ஜீரகத்தூள் சேர்க்க மாட்டாங்க, அதனால ஜீரகத்தூள் சேர்க்கறோம். இப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆசிரியருக்குன்னே செங்கத்தூள், சாம்பத்தூள் வெரைட்டி வெரைட்டியா தூளா போட்டாரு. இப்ப வந்து குடும்பத்தூள் போறாராம். குடும்பத்தூள்டா, குழம்புத்தூள்ரா? குழம்புத்தூளா? சொல்ல சொல்லி ஒண்ணு யாரா சொல்லி கொடுக்குறா? இல்லை கை கட்டு. அதாவது சாங் மாஸ்டர் வந்து நாட்டு மர சிக்கன் ஊத்துறாரு, யாருமே பாத்துக்க மாட்டீங்க. ஆனா இப்ப அவர் ஊத்துறத பாருங்க. ஆமா, இப்ப ஒரு மாட்டை கட்டி ஆட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஓட்டி கடையில வாங்க. என்ன என்ன செய்யறனா? கல்லெண்ணெய். கல்லெண்ணா? கல்லெண்ணெய் எண்ணெய். கல்லெண்ணெய், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நான் மல்லாட்ட எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் போடுறேன். நான் இந்த மீன் போன கோச்செல்லாம் கொஞ்சம் வீணாகிடுச்சுன்னா மாட்டுக்கு அஞ்சு போடுவோம். பார்த்துக்கா, வீணாக கூடாதுன்னு. சரி, அதே மாதிரி வெட்டி போட்டுருவோம். சொல்லி சொல்லி கொடுத்தாதான் வெட்டுவார். இவர் எனக்கு சொல்லி கொடுத்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, குஞ்சு போடுறோம். மூன்றுண்ணே புது சட்டியாச்சு, அதில் ஒட்டி போடுவோம். கறி வந்து 15 கிலோ கறினா, இஞ்சி வந்து 1/2 கிலோ இஞ்சி எடுத்துருக்கோம். இப்ப வரதெல்லாம் புது இஞ்சி, அதனால காரம் கம்மியா இருக்கும். பழைய இஞ்சி இருந்துச்சுன்னா 1/4 கிலோ போட்டா போடுறோம். வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா கிளீனா வதங்கிடுச்சு. இப்ப கறி போடுறோம். அரை மணி நேரத்துல நல்லா ஊறி இருக்குண்ணா. முட்டை இலை கழுவி எடுத்துருவாங்க. ஏண்டா இல்லடா, இதுதானே பண்ண. 2 இலை வேஸ்ட் போகுது. இலை வந்து 5 ரூபா, அதானே 10 ரூபா வேஸ்ட் போகுது. நான் தண்ணி கடைக்கு போய் கழுவிட்டு போ. மஞ்சத்தூள், சீரகத்தூள் 50 கிராம், சீரகத்தூள்னா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள். அதாவது சென்னை வழக்கப்படி தனியா தூள், தமிழ்நாட்டு வழக்கப்படி என்னதுண்ணா? தமிழ்நாட்டு வழக்கப்படி மல்லித்தூள்மாங்க. சென்னை தனியா தனியா பிரிச்சுட்டாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கோயம்புத்தூள் இதுதான். நிறைய பேர் கரம் மசாலா தூள், கரம் மசாலா 100 கிராம்ண்ணா, குழம்பு மிளகாய் தூள் 100 கிராம்ண்ணா, மல்லித்தூள் 100 கிராம்ண்ணா. 100 பேருக்கு 100 பேருக்கு உப்பு 1 கிலோ போடுறாரு. 1 கிலோவா? உப்பு மட்டும் தான் தேவையான உப்பு. தண்ணி இப்ப வந்து 100 பேர் குடுக்க போறோம்னா, கறியில வந்து எப்படியும் 1 லிட்டர் தண்ணி இருந்திருக்கும். நம்ம மசாலா எல்லாம் அரைச்சு ஊத்துறதுனால இப்ப நம்ம 3 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கணும். சிக்கன் லெக் பீஸே அதுவாக குதிச்சு அப்படியே மேலே அப்படியே ரொட்டேஷன் ஆகுதுப்பா. இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க. லைவ் லைவ் கலர்ஸ், கலர்ஸ் லைவ் கலர்ஸ். அப்படின்னா தெரியல, அவனுக்கு நேச்சுரலான கலர். அப்படின்னா என்ன?
அப்படின்னா தமிழ் இன்னும் வரலையே. தமிழ் வரலையா? ஆமா, அது வர. அதாவது உண்மையான பச்சை கலர், அதத்தான் கலர். நல்ல மழை அடிக்குதுண்ணா, நல்ல சில்லுன்னு இருக்கு, நல்ல காரம் சாரமா சூடா சாப்பிட்டு மக்கள் இறக்கலாமா? இறக்க வேண்டாம், சேரண்ணா. கருப்புல சாதம் எப்படி இருக்கு பாத்துருமா? சூப்பரா இருக்கு. நீ நம்ம ஆளு அப்படிதான் சொல்லுவ, அவங்க சொல்லிட்டோம். இது கருப்பு சாதம் டேஸ்ட்டுக்கு வைக்கிறது, எப்படி செஞ்சுருக்கு? அடுத்தது வெள்ள சாதம் இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு. என்ன எல்லாம் பார்த்து வச்சா எல்லாருக்கும் வச்சு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணா. கருப்புல சாதம் நல்லா இருக்கு. குழம்பு எப்படி இருக்குங்க? அருமையா இருக்கு. கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் போட்டுருக்காரு, அந்த காரத்துக்கும் அந்த கொத்தமல்லி வாசனைக்கும் செம்மையா இருக்கு. சரி சரி அண்ணா, ரெண்டும் லெவல் மட்டும் சட்டை போதாதா? வீட்டை போய் எல்லாருக்கும் செஞ்சு கொடுவோம். குடும்பத்துல அக்கம் பக்கம்லாம் சொந்தக்காரங்கலாம் சொல்லு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கா? ரொம்ப உப்பு பத்த வரைக்கும் செம்மையா வந்திருக்குண்ணா. அதுவும் ஒரு துண்டு கறி வர சாப்பிட்டோம். அந்த மல்லி அரைச்சி அந்த ஊற வச்சு இல்லைங்களா, அந்த கறி உள்ள வரைக்கும் நல்லா ஊறி இருக்குண்ணா. டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்னன்னா சாப்பிடாத சொல்லிட்டு இருக்குறா. நாங்க செஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் உப்பு பார்ப்போம்ல, அப்பவே நான் செக் பண்ணிடுவேன்ல. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து என்ன பண்ணுங்க. இப்போ சமைக்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல வர்றீங்க? இப்போ மல்லியெல்லாம் விலை கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி இயற்கையான உணவெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுண்ணா. மல்லி கம்மியா? 35 ரூபாய் ஒரு கட்டு. அப்படி இல்லண்ணா, ஒரு வீட்டுக்கு போதும் அரை கட்டு வாங்கினா போதும்ல. நம்ம இப்ப 100 பேருக்கு வாங்கியிருக்கோம், 5 கட்டு வாங்கணும். இப்போ வீட்டில் வந்து ஒரு அரை கட்டு இருந்தா போதும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உளுந்தூர்பேட்டை பக்கம் பாசப்பாளையம் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் கஷ்டப்படுற ஃபேமிலியோடைய குழந்தைங்க தான் இதில் படிக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மைப்பட்ட குழந்தைங்க, கிட்டத்தட்ட ஒரு 120-130 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம உணவு கொடுக்க போகிறோம். சரிண்ணா, ஓவர் ஃபாஸ்டாக இருக்கு. மீதி போகிறாங்கல்ல, மெதா மெதா. ஒரே பெரிய க்யூவா இருக்கா? இடுப்பு வலிக்குதா? சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க வந்து நரிசா ரோஸ்லின், அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? பாடுறீங்கள? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் குழந்தைங்களுக்கு தான் எல்லாம் ஒரு 120 குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம். இது இல்லாத பக்கத்தில் பெருமை சாப்பிட்றாங்க. அதாவது ஸ்வீட்டு, வாழைப்பழம், சிக்கன் குழம்பு, வடி சாதம், கல்யாணம் இந்த மாதிரி முறையாக போட்டிருக்கோம். இன்னைக்கு உணவு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரிசா ரோஸ்லின், அவங்க தான் இன்னைக்கு நம்மளுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீ பிறந்தநாள், ஓகேவா? அவங்க வாழ்த்துக்கள் சொல்லுமா?
கற்றது கையாளவு டீம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இடம்பெயர் சின்ன சின்ன உதவிகள் நீங்களும் பண்ணணும் நினைச்சா எங்க சேனல் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கற்றது கையாளவு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. பண்றோம் பண்றேங்க. சாப்பிடலீங்களா? வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா? சரி போயிட்டு வாங்க. வெல்கம் வெல்கம். நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா?